June 14th, 2015, Missouri, United States. Facebook-ல ஜிப்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட ஐடியில் இருந்து அவ செத்துட்டா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்ட் வருது. இதை பார்த்த மக்கள் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. ஏன்னா அந்த போஸ்ட் வந்து அந்த Facebook ஐடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பொண்ணுடையது. அந்த பொண்ணு இந்த மாதிரியான ஒரு போஸ்டை போட்டிருக்கவே முடியாது அப்படின்னு யோசிச்சாங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த பொண்ணுடைய ஐடியை வேற யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணி இந்த மாதிரியான ஒரு போஸ்டை போட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சாங்க. நிறைய பேர் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அக்கவுண்ட்ல இருந்து இந்த கமெண்ட்ஸ்க்கு ஒரு ரிப்ளை வந்திருக்கு. அதுல அந்த பொண்ணுடைய அம்மாவை கொன்னுட்டு அவங்க பொண்ணு கிட்ட தவறா நடந்துகிட்டதாகவும் கடைசியா அந்த பொண்ணு கத்துனது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டை பார்த்து பயந்த எல்லாருமே உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதி மக்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வேற யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணுடைய போன் எடுத்து இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. இல்லைன்னா அந்த பொண்ணுடைய அக்கௌண்ட்டை வேற யாராச்சும் ஹேக் பண்ணி இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா உண்மை வேற மாதிரி இருந்தது. ஆபீசர்ஸ் எல்லாம் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு நைட் ஒரு 10 மணி அளவுல அந்த பொண்ணுடைய வீட்டை ரீச் பண்றாங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ள போனப்ப அந்த பொண்ணுடைய அம்மா டிடி ரொம்ப மோசமான முறையில கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வீடு ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள அந்த பொண்ணை காணும். யாரோ ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள பூந்து அவங்க அம்மாவை கொன்னுட்டு அவங்க பொண்ணையும் கடத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு யோசிச்சாங்க. அந்த பொண்ணுனால அந்த இடத்த விட்டு தப்பிச்சு கூட போயிருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்கு. யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அவங்களால தனியா எழுந்திருக்கவோ இல்ல நடக்கவோ முடியாது. அவங்க எப்பயுமே வந்துட்டு ஒரு வீல் சேர்லயே தான் இருப்பாங்க. அந்த வீல் சேரும் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. இந்த விஷயம் அந்த பகுதியில பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருத்தையும் அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். பொதுவா நம்ம ட்விஸ்டட் ஸ்டோரியில சில விஷயங்களை கெஸ் பண்ணிடுவோம். ஆனா இந்த கேஸ்ல அதையும் தாண்டி ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு. இந்த கேஸ பத்தி நான் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தப்ப எனக்கே சில விஷயங்கள் பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. அந்த டிடி ஜிப்சிய அம்மா பொண்ணு யாரு, எதனால அவங்க அம்மாவை கொண்டுட்டு அவங்க பொண்ணையும் கடத்திட்டு போனாங்க, இந்த கேஸ்ல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க சாமியன். வெல்கம் டு திஸ் பாட்டி. சம்மர் டிடி அப்புறம் ஜிப்சி ரோஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அம்மா பொண்ணு. இவங்க அம்மாவோட பேர் தான் வந்து டிடி. இவங்களுக்கு 48 வயசு ஆகுது. அப்புறம் இந்த பொண்ணோட பேரு ஜிப்சி. இவங்க ரெண்டு பேருமே ஒரு பெரிய புயல்ல இருந்து தப்பிச்சு உயிர் பொழைச்சு வந்தவங்க. இதுல டிடி வந்து எந்த வேலைக்குமே போகாம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பொண்ணை பாத்துக்கிறதுக்கே நேரம் சரியா இருந்தது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பொண்ணுக்கு நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இவங்களுக்கு லுக்மியா இருந்திருக்கு, அடிக்கடி வலிப்பு வருமா, முக்கியமா மசில் டிஸ்ட்ரோபி அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்க இருக்குமோ அதே அளவுக்கான மெச்சூரிட்டி தான் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க குழந்தை மாதிரியே தான் நடந்துப்பாங்க, குழந்தை மாதிரியே தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே வாலண்டியர் வே அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க. இது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புயல இருந்து தப்பிச்சு வந்தவங்களுக்காகவே கட்டப்பட்டிருந்த இடம். நிறைய சேரிட்டிஸ் தந்த ஃபண்டுனால இந்த இடத்துல இவங்க இருக்காங்க. இதுல டிடியால வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போக முடியாது. ஏன்னா அவங்க எப்பயுமே ஜிப்சியை பாத்துக்கணும். இந்த சுச்சுவேஷனை அங்க இருந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து இவங்களுக்காக சோசியல் மீடியால நிறைய பேஜஸ் எல்லாம் ஓபன் பண்ணி அது மூலியமா ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு தந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே அடிக்கடி இந்த வீட்டுக்குள்ள வந்து எதனாச்சும் மெடிசன் தேவைப்படுது, இதனச்சு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. ஜிப்சி மனதளவுல இன்னும் ஒரு குழந்தையாவே இருக்கிறதுனால இவங்களை வெளியில அனுப்ப கூடாது. அதாவது வெளியில அனுப்பி ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே ஒரு டீச்சர் வச்சு படிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ அவங்களோட வீட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஜிப்சிக்கான பேசிக் கிளாஸஸ் எல்லாம் போகுது. இதுல டிடியுடைய பாஸ்ட் லைஃப் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஹஸ்பண்ட் இவங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்களோட பொண்ணுக்கு இருக்கிற மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஹஸ்பண்டுக்கு சுத்தமா பிடிக்காததுனால அவரு கூட சண்டை போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஜிப்சிய தனியால நின்னு வளர்த்தி இருக்காங்க. இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட அந்த பகுதியில் இருந்த நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா இவங்களோட வாழ்க்கையில இவங்க சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டங்களை வந்து பாத்திருக்காங்க. அந்த கஷ்டத்திலும் இவங்க இந்த அளவுக்கு சர்வைவல் பண்ணி நிக்கிறாங்க அப்படிங்கறதுனால இவங்களை இன்ஸ்பிரேஷனா கொண்டு நிறைய பேர் இருந்தாங்க. இவங்க மேல சுத்தி இருக்கிற எல்லாரும் இவ்வளவு பாசமா இருந்த அந்த சமயத்துல தான் நம்ம முதல்ல பார்த்த மாதிரியான அந்த பயங்கரமான போஸ்ட் வருது. போலீஸ்க்கு கால் போகுது. டிடி கொடூரமான முறையில வீட்டுக்குள்ள இறந்து கிடந்திருக்காங்க. அந்த பொண்ணையும் காணும். இதனால ஒரு
கொலைகேசையும் காணாம போன கேசையும் ஃபைல் பண்ணிட்டு போலீஸ் உடனடியா தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை கொல்ற அளவுக்கு யாருக்கு மனசு வந்திருக்கும்? போலீஸ் ஃபர்ஸ்ட் பண்ண வேலை என்ன அப்படின்னு அந்த பேஸ்புக் ஐடியை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐபி அட்ரஸ் வச்சு ட்ரேஸ் பண்ணதுல எந்த மாதிரியான சாட்ஸ் எல்லாம் இங்க இருந்து வெளியில போயிருக்கு, வெளியில இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றத செக் பண்றாங்க. அந்த வீட்டை சுத்தி இருக்கிறவங்க, அங்க சுத்தி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் எல்லாத்தையுமே இன்டர்வியூ பண்றாங்க. இவங்க பேஸ்புக் அக்கௌண்ட்டை ட்ரேஸ் பண்ணப்ப இவங்க அதிகமா நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு பையன் கிட்ட பேசினது தெரிய வருது. இவங்களோட சாட்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்ப இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரியுது. ஆனா இந்த விஷயத்தை ஜிப்சி அவங்க அம்மா டிடி கிட்ட தெரியப்படுத்தவே இல்லை. ஏன்னா இவங்க அம்மா இவங்க மேல ஓவர் ப்ரொடக்டிவா இருந்திருக்காங்க. இப்படி கண்டினியூஸா ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்தப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த பேஸ்புக் அக்கௌண்ட்ல இருந்து வந்த அந்த மெசேஜ் போஸ்ட் ஆன லொகேஷன் நிக்கோலஸோட வீடு. இப்படி பரபரப்பா போய்கிட்டு இருந்த அந்த சமயம் ஆபீசர்ஸ்க்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது. அந்த ஃபுட்டேஜ்ல நிக்கோலஸும் ஜிப்சியும் வீட்டு விட்டு வெளியில வந்து ஒரு இடத்துல டிக்கெட் வாங்கி பஸ் ஏறி போற மாதிரி இருந்திருக்கு. இதுல எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஜிப்சி எந்த ஒரு மிஷின் வீல் சேரோட ஹெல்ப்பும் இல்லாம, எந்த ஒரு ஆக்சிஜன் டியூபும் இல்லாம, எந்த ஒரு சைல்டிஷ் பிஹேவியரும் இல்லாம பாக்குறதுக்கு ரொம்பவே தெளிவா இருந்திருக்காங்க. உடனடியா வந்து பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் அரெஸ்ட் பண்றாங்க. நிக்கோலஸ் கிட்ட கண்டினியூஸா பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு கட்டத்துல டிடிய நான் தான் கொன்னேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. ஆனா என்னைய கொலை பண்ண சொன்னது ஜிப்சி அப்படின்னு ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றாரு. போலீஸ் உடனடியா பிரஸ் மீட்டை வச்சு இந்த எல்லா விஷயத்தையும் வெளியில் இருக்க எல்லாருக்கும் சொல்றாங்க. இந்த விஷயம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு, இவங்களுக்காக ஃபண்ட்ஸ் தந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அதே மாதிரி ஜிப்சிக்கு வலிப்பு இருக்கிறது, மசில் டிசீஸ், பிரீத்திங் ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம், இயர் ப்ராப்ளம், இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே பொய். ஜிப்சிக்கு எந்த ஒரு மெடிக்கல் ப்ராப்ளமும் இல்லை. இது எல்லாமே டிடியா உருவாக்குனது, டிடி எல்லாத்துக்கிட்டையும் சொன்ன பொய். சொல்லப்போனா ஜிப்சிக்கு எந்த விதமான மெடிக்கல் ப்ராப்ளமும் இல்லை, ஆனா டிடிக்கு தான் ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. நம்ம ஏற்கனவே சிண்டி ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரி வீடியோ பார்த்திருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு. அதுல நம்ம மஞ்சுவாசன் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு கண்டிஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு அவங்கள பத்தி தான் எல்லாருமே பேசணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே வந்து அவங்க தான் சென்டர் ஃபோக்கஸா இருக்கணும், எல்லாத்தோட கவனமும் அவங்க மேலதான் இருக்கணும். இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே நினைச்சிட்டு இருப்பாங்களாம். இதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என்ன வேணாலும். பொதுவா இந்த மஞ்சுவாசன் சிண்ட்ரோம் இருக்கிற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட கவனத்தையும் இழுப்பாங்க. ஒருவேளை இவங்களுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸே இல்லை அப்படின்னாலும் இவங்களே கத்தி எடுத்து கையை கிழிச்சுக்கிறது, ஆக்சிடென்ட்ல போய் தானாவே மாட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி பெட் ரெஸ்ட் இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி எல்லாத்தோட கவனத்தையும் இவங்க பக்கம் திருப்புவாங்களாம். சோ இதே டெக்னிக் தான் டிடி அவங்க பொண்ணை வச்சு பிளே பண்ணிருக்காங்க. அவங்களுடைய பொண்ணுக்கு இவங்களே மொட்டை அடிச்சு இவங்க நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, கேன்சர் ப்ராப்ளம் இருக்கு, இதனாலதான் முடியல கொட்டி போகுதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஜிப்சி அரெஸ்ட் பண்ணப்ப ஜிப்சி, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நான் என்னோட கரெக்டான மென்டல் ஏஜ்ல தான் இருக்கேன், என்னை எங்க அம்மா நான் வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ண சொன்னாங்க. இதுல ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் ஜிப்சி கிட்ட கேட்டப்ப ஜிப்சி 19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையா ஜிப்சியோட பர்த் சர்டிபிகேட் படி இவங்களுக்கு 23 வயசு ஆகுது. ஆனா அவங்களுக்கு 23 வயசு அப்படிங்கிற உண்மை ஜிப்சிக்கே தெரியாது, அந்த அளவுக்கு அவங்கள வளர்த்திருக்காங்க. அடுத்து தெரிய வந்த உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிடியோட ஹஸ்பண்ட் டிடி சொன்ன மாதிரி கொடுமைக்காரர் எல்லாம் கிடையாது, சொல்ல போனா அவர் ரொம்ப நல்லவர். டிடி கொடுமை பண்ணதா சொல்லப்பட்ட எல்லா கதையுமே போய் டிடி இவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்க பொண்ணு வளரணும் அப்படிங்கறதுக்காக மாசம் மாசம் அவங்களுக்கு காசு போட்டு விடுவாராம். அந்த பொண்ணுக்கு போர் அடிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக பிளே ஸ்டேஷன், கேம் சீடிஸ், மூவிஸ், இது மாதிரி நிறைய விஷயங்களை வாங்கி அனுப்பி வைப்பாரு. அவரு அவரோட பொண்ணை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்தா டிடி அவங்க பொண்ணு பக்கத்திலே இவங்கள அலோவ் பண்ண மாட்டாரு. கேட்டா அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். சொல்ல போனா இவர் நிறைய தடவை போன்ல பேச கூட ட்ரை பண்ணிருக்காரு, ஆனா டிடி ஜிப்சியால போன் பேச முடியாது, அவளுக்கு இயர் ப்ராப்ளம் இருக்கு, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி பேச உடம்புலேயே பண்ணிடுவாங்களாம். இதுக்கடையில் இவர் கொஞ்ச நாள் ஜிப்சி கிட்ட பேசியும் இருக்காரு. ஜிப்சிக்கு 18th பர்த்டே வந்திருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜிப்சிக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு அவரு பிளான் பண்ணிருக்காரு. ஆனா டிடி ஜிப்சி கிட்ட அவளுக்கு 18 அப்படின்ற விஷயத்த நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆபீசர்ஸ்க்கு டிடி பத்தி இன்னும் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால இன்னும் நிறைய விஷயங்களை சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்களோட நேம் டிடி இல்ல பிளாங்க் ஷர்ட் அப்படின்னு தெரிய வந்தது. டிடி அவங்க ஹஸ்பண்ட் எட்டி கிட்ட ஜிப்சி குழந்தையா இருக்கும் போதே அவ மூச்சு விட கஷ்டப்படுற, அவளுக்கு பிரீத்திங் மானிட்டர் மிஷின் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜிப்சி கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும் போதே அவளுக்கு கண்ணுல ப்ராப்ளம் இருக்கு, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிப்சிக்கு ஒரு 4 இருந்தப்ப ஒரு நாள் அவங்க தாத்தாவோட பைக் மேல ஏறி விளையாண்டு இருக்காங்க. அப்ப தவறுதல அவங்க கீழே விழுந்துட்டாங்க. இதனால அவங்க முட்டியில் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா காயம் ஏற்படுது. அது ரொம்ப பெரிய அளவு காயம் கூட இல்ல, ஒரு 3-4 சரியாகிற காயம். ஆனா அதுக்கே டிடி நீ நடக்க கூடாது, உனக்கு வீல் சேர் வேணும், நீ வீல் சேர்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வீல் சேர் வர வச்சு அதுல ஜிப்சியை உட்கார வச்சிருக்காங்க. அன்னையில இருந்து இவங்க வீல் சேர்ல தான் உட்காந்துருக்காங்க. டிடியுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே டிடி இறந்ததுக்கான எந்த ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்கல. அவளுக்கு அந்த தண்டனை கரெக்டானதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. டிடி சின்ன வயசுல இருந்தப்பே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு பெட் ரெஸ்ட்ல இருப்பாங்களாம்.
எல்லாரத்தோட கவனத்தை அவங்க மேல ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுல ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிடி உயிரோடு இருந்தப்ப அவங்க பொண்ணு ஜிப்சியை கூட்டிக்கிட்டு 2004 இருந்து 2015 வரைக்கும் 100 தடவைக்கு மேல ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா எந்த செக்அப்லயும் ஜிப்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றத எந்த ஒரு டாக்டரும் கண்டுபிடிக்கல. இப்படி டிடி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நர்ஸா ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தெரியுமா. இது வச்சு அவங்க டாக்டர்ஸ் கிட்ட பயங்கரமா சமாளிச்சிருக்காங்க. இதுக்கிடையில ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்சியை டெஸ்ட் பண்றாரு. அப்ப அவருக்கு ஜிப்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கறது தெரிய வருது. அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஜிப்சிக்கு மஞ்சுவாசம் சின்ரோம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா உண்மையாலுமே மஞ்சுவாசம் சின்ரோம் ஜிப்சிக்கு இல்ல, டிடிக்கு தான். அந்த டாக்டர் டிடி கிட்ட ஜிப்சியுடைய பழைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஜிப்சி, நாங்க வந்து ஒரு புயல்ல மாட்டினோம், அங்க எங்களோட எல்லா சர்டிபிகேட்டும் மாட்டிக்கிச்சு, ஜிப்சியுடைய பழைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா சமாளிச்சு ஜிப்சி அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. அதோட அந்த டாக்டர் கிட்ட டிடி செக்அப் போறத நிறுத்திடுறாங்க. அந்த டாக்டரும் ஜிப்சியை 10/11 எடுத்துக்கிட்டு அடுத்த பேஷண்ட்டை பார்க்க போயிடுறாங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா, ஜிப்சி டெய்லியுமே அவங்களுக்கு எடுத்துக்கிற மெடிசன்ஸ். இந்த கிளாஸ்ல ஃபுல்லா எவ்வளவு மெடிசன் இருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதப்ப இதை எடுத்திருக்காங்க. ஜிப்சி இன்டர்வியூல இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப நல்லாவே இருந்ததாகவும் அவங்களால சாப்பிட முடிஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா டிடி இவங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீடிங் டியூப கனெக்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடை நம்ம வழக்கமா சாப்பிடற மாதிரி இல்லாம வயிறு வழியா ஒரு டியூப கனெக்ட் பண்ணி உள்ள அனுப்புறது. இது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த பொண்ணுக்கு மரத்து போற மாதிரியான எந்த ஒரு மருந்தும் தராம இதை பண்ணிருக்காங்க. திருப்பி திருப்பி ஒவ்வொரு டைம் சொல்ல போனா டிடி வந்து ஜிப்சியை பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்காங்க. ஜிப்சி அப்பப்ப நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, நமக்கு நடக்கிற விஷயங்களை வெளியில போய் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இதுக்காக இவங்க பலமுறை முயற்சியும் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட மாட்டி இருந்திருக்காங்க. அவங்க பொண்ணு வெளியில போய் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க பொண்ணை ஆங்கரை வச்சு அடிக்கிறது, சுத்தி வச்சு விரல்ல பயங்கரமா அடிக்கிறது, கண்ணங்கண்ணமா பயங்கரமா அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. கூடவே நீ சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க, ஏன்னா உனக்கு மூளை வளர்ச்சி இல்ல, உடம்பும் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு கட்டத்துல ஜிப்சிக்கு நமக்கு உடம்பு சரியில்லையோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இவங்க பண்ணிருக்காங்க. கூடவே இவங்க ஜிப்சியோட மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதோ சில ட்ரக்ஸையும் தந்ததா சொல்லப்படுது. ஜிப்சி ஒரு கட்டத்துல இது எல்லாத்துல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களால அது முடியல. இதுக்கு காரணம் அவங்க அம்மா. அதனால அவங்க அம்மாவே கொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதே மாதிரியான யோசனைகள் போயிட்டு இருந்த சமயம் டிடி தூங்கிட்டு இருக்கப்ப ஜிப்சி யாருக்குமே தெரியாம பேஸ்புக் எடுத்து வச்சு பாத்துட்டு இருப்பாங்களா. அப்ப ஜிப்சிக்கு கிடைச்ச பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நிக்கோலஸ். நிக்கோலஸ் கிட்ட இவங்க எல்லாம் உண்மையும் சொல்றாங்க. இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக் சாட்ல லவ் பண்ணிருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னா டிடியை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜிப்சி நிக்கோலஸ் கிட்ட சொல்றாங்க. நிக்கோலஸ்க்கும் ஒரு மாதிரியான மென்டல் டிசார்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரும் இருக்குன்னு சொல்றாங்க. அவர் எப்பயுமே ரொம்ப மன அழுத்தத்துல தான் இருப்பாராம். இப்படி இருந்த நிலையில ஜிப்சி டிடியை கொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கு இவர் உடனே வந்து ஓகே சொல்லிட்டாரு. நாளைக்கு நமக்கு என்ன ஆகும், போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிட மாட்டாங்களா, இந்த மாதிரியான எந்த பிளானுமே அவங்க கிட்ட இல்ல. சம்பவம் நடந்த அன்னைக்கு நிக்கோலஸ் ஜிப்சியை கூட்டிட்டு போறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த சமயம் இந்த விஷயங்களை பார்த்து டிடி நிக்கோலஸ தடுத்திருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. அப்ப நிக்கோலஸ் டிடியை அடிச்சு தள்ளி இருக்காங்க. டிடி கீழே விழுறாங்க. அடுத்து அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறது ஜிப்சிக்கு தெரியும். நிக்கோலஸ் டிடியை கொல்றதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியும். இதனால ஜிப்சி பக்கத்துல இருந்து பாத்ரூம் போயிட்டு காது ரெண்டையும் அடைச்சிக்கிட்டு பாத்ரூம் குள்ள குறுகி படுத்திருக்காங்க. ஏன்னா ஜிப்சி டிடி கதற எந்த சத்தமும் கேட்க கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. வெளியில நிக்கோலஸ் ஜிப்சியை மோசமா குத்திக்கிட்டே இருந்திருக்காரு. டிடி கடைசியா ஜிப்சி ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுல ஜிப்சி ஹெல்ப் அப்படின்ற இந்த வார்த்தைகள் தான் அப்பப்ப என்னோட காதுல விழுந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த பேஸ்புக்ல போஸ்ட் பண்ணது ஜிப்சி தான். இவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணது உறுதி செய்யப்படுது. ஜிப்சிக்கு 10 வருஷம் தண்டனை கிடைக்குது. நிக்கோலஸ்க்கு ஆயுள் கால தண்டனை கிடைக்குது. எனக்கு ஜிப்சியை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே ரொம்ப பொய்யாவே இருந்திருக்கு. நிறைய கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க. வாய் வழியை சாப்பிட முடியாம, எழுந்து நடக்க கூட முடியாம, டிடியை மட்டும் அன்னைக்கு கொல்லாம அவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே வந்திருந்தாங்க அப்படின்னா எல்லாமே அப்படியே தலைகீழா மாறி இருந்திருக்கும். டிடி ஜெயில இருந்திருப்பாங்க. டிடியை பத்தி என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஒரு குழந்தையில இருந்தே அவங்க சொந்த மகளுக்கு இந்த மாதிரியான கொடுமைகளை யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கல. என்ன சொல்றது, ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இவங்களுக்கான எஜுகேஷன் அவங்க தரல. ஜிப்சியுடைய ஒட்டுமொத்த சைல்டுஹுட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. இவங்களை உட்காந்து வச்சு டியூப்பை சுருகி டியூப் மூலியமாக சாப்பாடு அனுப்பியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஆனா ஜிப்சிக்கு அந்த 10 வருஷம் ஜெயில் தண்டனை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமானதா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பிறந்ததுல இருந்து 23 வருஷம் இதோட பயங்கரமான கஷ்டங்கள் எல்லாம் அவங்க பாத்திருக்காங்க. அந்த ஜெயிலே அவங்களுக்கு சுகம் தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நீங்க அவங்க அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்மார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ பயங்கர த்ரில்லிங்கா ஷாக்கிங்கா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.